தெரியுதா? இந்த ஸ்க்ராட்ச் போதான்னு பாருங்கள், போயிடுச்சு பாருங்கள். எங்கே போச்சுன்னு தெரியல. ஸ்க்ராட்சு ஸ்க்ராட்சு ஸ்க்ராட்சு, கால் வைக்கிற இடத்துல நிறைய ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் இருக்குது. இங்கேருந்து தொடமா மெதுவாக பாருங்கள், அந்த ஸ்க்ராட்ச் அப்படியே மொத்தமாக வந்து போயிடும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். மேஜிக் துணிங்க, இந்த துணி இருந்துச்சுன்னா உங்கள் வண்டியில் உள்ள ஸ்க்ராட்சை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். முன்னாடியே ரேட் சொல்லியிருந்தேன், 399 மட்டும்தான், 399 ரூபாய்க்கு உங்கள் வண்டியில் உள்ள ஸ்க்ராட்சை வந்து ரிமூவ் பண்ணின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து வாங்கினேன், என் வண்டி கிடையாது, என் வண்டி புது வண்டிங்க, வாங்கி 2-3 மாதம் ஆகுது, என் வண்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. ஸோ என்னோடய ரிலேஷனில் வந்து ஒருத்தவங்க வந்து வண்டியில் வந்து ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படின்ற போது, சரி நான் வந்து இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன், செக் பண்ணி காமிச்சிரும், ட்ரையல் பண்ணி காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஸ்க்ராட்ச் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஸ்க்ராட்ச் வந்து. ஸோ அப்படியே இந்த வண்டிக்கு முன்னாடி போனோம்னா இந்த பக்கமும் ஒரு ஸ்க்ராட்ச் வந்து காட்டுது. எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் தெரியுதா? ஸோ இன்னொரு ஸ்க்ராட்ச் வந்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்க்ராட்ச் இருக்குது. இதெல்லாம் வந்து போதான்றதை நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்க்ராட்சை வந்து நம்ம 399 ரூபாய்க்கு ரெண்டு க்ளோத் கிடைக்குது, ரெண்டு துணி இருக்குது. ஒரு துணி நமக்கு போனதுமானது, ஒரு துணியை நீங்கள் ஒரு வாட்டி தொடச்சிட்டிங்கன்னா வச்சு ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். தனியாக துணியில் வந்து தண்ணி போடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கோம். ஒர்க் ஆச்சுன்னா நீங்களும் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி துணி இருக்குது பார்த்துங்க, டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ தான் மேஜிக் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். நல்லா தெரியுதாம்மா இது ஸ்க்ராட்சு, தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த துணியை வச்சு இப்படி துடைக்கணும், துடைச்சிட்டோம்னா அந்த ஸ்க்ராட்ச் வந்து அப்படியே போயிடும். நான் இங்கே துடைச்சிட்டோமா, அப்புறம் முன்னாடி கொண்டு அப்படியே காயட்டும், அப்படியே முன்னாடி வாங்க. இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. ஓகேவா, இந்த இருக்கு பாரு, தெரியுதா? தெரியுதா? இந்த ஸ்க்ராட்ச் போதான்னு பாருங்கள், போயிடுச்சு பாருங்கள். எங்கே போச்சுன்னு தெரியல ஸ்க்ராட்ச். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கா பாருங்கள், அவ்வளோதான், ஒரு வாட்டி தான், ஒரு வாட்டி தொடச்சோம்னா இந்த ஸ்க்ராட்சோட இருந்த தடமே இல்லை. இப்போ அந்த பக்கம் வாங்க, இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருக்குது, நல்லா தெரியுதா? இந்த இருக்கு பாருங்கள், ஸ்க்ராட்ச் இருக்குது. இந்த துணியை வச்சு நம்ம ஒரு தொட தொடச்சிட்டோம், அந்த கையில் என்னோடய அதோட இது இருக்குது, ஜெல் இருக்குது, அதனால் உடனே போயிடுச்சு பாருங்கள், தொடச்சோன்னே போயிடுச்சு. ஸோ நேற்று உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெட் கலர் வண்டியில் வந்து நான் ட்ரை பண்ணி காமிச்சேன், அந்தளவுக்கு கேமராவில் கிளியராக வந்து பதிவாகலை ரெக்கார்டு, ஏன்னா வெயில் அடிச்சிட்டு ஷேடோவும் வந்துச்சு வண்டியில். ஸோ இன்றைக்கி வந்து வேற ஒரு வண்டியில் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அப்படி இந்த பக்கம் வாங்க, அப்படி இந்த பக்கம் வாங்க, கீழே உட்காருங்க. இப்போது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாமா, இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, இந்த ஸ்க்ராட்ச் தெரியுதாம்மா? தெரியுதா? இங்கே ஸ்க்ராட்ச் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. துணியை எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்போ எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து அது மாறிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ கீழே பாருங்கள், இந்த இடத்துல பெரிய ஸ்க்ராட்ச் நிறையா இருக்குது, தெரியுதா? இப்போ இது எப்படி போகுது மட்டும் பாருங்கள், அந்த கலரோட கலராக வந்து ஸ்க்ராட்ச் வந்து வெளியே தெரியாமல் போயிடும். இந்த இடம் தெரியுதா? இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஸ்க்ராட்ச் போயிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், வண்டிக்கு மேலே ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ராட்சை நான் கையால் துடைக்கிறேன், போதான் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, போகலை. ஓகேவா, இப்போ இந்த துணியை வச்சு நான் துடைக்கிறேன், பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, அவ்வளோதான், ஸ்க்ராட்ச் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போது இந்த துணியை நீங்கள் என்ன மறுபடியும் யூஸ் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் ஃபோல்ட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக்கில் வச்சுட்டிங்கன்னா, ஸோ சின்ன குழந்தைங்க காயினை வச்சு கோடு போடுறது, கார் கீயை வச்சு கோடு போடுறது, சின்ன சின்னதாக வர ஸ்க்ராட்சுக்கெல்லாம் வந்துச்சுன்னா இந்த துணியை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஸ்க்ராட்ச் வந்து மறைச்சிடலாம். இல்லை ஏதோ ஜெல் அப்ளை பண்ணியிருக்காங்களாம், அதுக்குன்னு நீங்கள் வந்து பெரிய பெரிய வெட்டு இதெல்லாம் இதில் வந்து பண்ண முடியாதுங்க, சின்ன சின்னது. ஓகேங்களா, அதுக்குன்னு ஓங்கி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அப்படியே வண்டி வந்து பள்ளமாயிருச்சு, அதை வச்சு தோட்டத்தெல்லாம் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து போகுது, நீங்களே பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் இருந்துச்சு, அப்படியே போயிடுச்சு. ஓகேங்களா, சின்ன ஸ்க்ராட்ச்,
இங்கே பாருங்கள் தனமே தெரியல, ஸ்க்ராட்சே இப்போ வந்து தெரியல. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணியிருந்தோம், கீழே கீழே வந்து எவ்வளோ ஸ்க்ராட்ச் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு இடம் தான் லைட்டாக தெரியுது, மற்ற எல்லா இடத்துலையுமே போயிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள் தெரியுதா, ஆ கோடு பாருங்கள், அந்த கோடை வந்து நம்ம இப்படி அனுப்பிச்சிடணும்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது காரோட கலரான வந்து மேட்ச் ஆகிடும். வேறு எங்கே இருக்கா அவங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ சுத்தமாக இல்லை, அந்த இருந்த தடமே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம ஒரு லைன் போட்டோம், அந்த இடத்துலையும் போயிடுச்சு. ஓகேவா, சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் வந்து கண்டிப்பாக வந்து போகுது. இந்த இடத்துல ஸ்க்ராட்சு நல்லாயிருக்கு பாருங்கள், அப்படியே காட்டுமா அந்த ஸ்க்ராட்சை, தெரியுதா ஸ்க்ராட்சு ஸ்க்ராட்சு. கால் வைக்கிற இடத்துல நிறையா ஏகப்பட்ட ஸ்க்ராட்ச் இருக்குது, இங்கேருந்து தொடமா மெதுவாக பாருங்கள் அந்த ஸ்க்ராட்ச் அப்படியே மொத்தமாக வந்து போயிடும் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, விட்டுரு. இப்போ பாருங்கள் ஸ்க்ராட்சே காணோம் பாருங்கள், பார்த்தீங்களா பலபலம் ஆயிடுச்சு, ஸ்க்ராட்சே வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு ஜஸ்ட் சின்ன ஒரு வீடியோ, சின்ன சின்ன கார் ஸ்க்ராட்சுக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஐயோ 10 லட்சம் ரூபா கொடுத்து காரை வாங்கிட்டேனே ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு, சின்ன குழந்தைங்க ஸ்க்ராட்ச் போட்டுச்சு அப்படின்னு பயப்பட தேவையில்ல. துணி வாங்கி வச்சுங்க வீட்டில், ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு இருக்கும், சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் வந்து கண்டிப்பாக போதுங்க. ரொம்ப பெரிய ஸ்க்ராட்சஸ் வந்து அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியல, ஆனால் சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் கண்டிப்பாக போயிடுது. இங்கே பாருங்கள் எந்த இடத்துலையுமே ஸ்க்ராட்சஸ் இல்லை. ஸோ வேணும்னா ஆன்லைனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் போட்டுக்குங்க. ஒரு பாக்கெட்டு 399 ரெண்டு துணி வரும், ரெண்டு துணி இருந்தாலே உங்களுக்கு 1 இயருக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதான் அந்த மேஜிக் துணி. ஓகேங்களா, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஓகேங்களா, பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான், பாய்.